தொழில் ஏற்படுத்தி தருவதாக பொய்யான வாக்குறுதி அளித்து பண மோசடி செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை டிஜிபி அலுவலகத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் மனு அளித்துள்ளனர். திருநெல்வேலியைச் சேர்ந்த கிருஷ்ணகுமார், அவருடைய மகன் சக்சஸ் சுந்தர் யூடியூப் சேனலில் நெக்ஸ்ட் ஜென் ஜுவல்ஸ் என்ற கோல்டு பிசினஸை கொரோனா காலகட்டத்தில் அறிமுகப்படுத்தி கஷ்டப்படும் ஏழைகளுக்கு உதவுவதாகவும், வீட்டில் இருந்தபடியே பல லட்சம் சம்பாதிக்கலாம் என்று மூளை செலவை செய்து சுமார் 6000 பேரை ஏமாற்றியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தங்கள் பணத்தை மீட்டுத்தர கோரி பாதிக்கப்பட்டவர்கள் சென்னை டிஜிபி அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். என் பேர் பென்சிலையா, சக்சஸ் கான்வென்ட் ஸ்கூல் ஓனர், திருநெல்வேலி ஸ்கூல் ஓனர். பார்த்தீங்கன்னா அவர் பேர் சக்சஸ் சுந்தர், அவர் பேர். அவரும் அவர் மற்றும் அவருடைய மனைவி ஜபகனி, மகன் விஜய், உறவினர் மதன், இவங்க நாலு பேரும் ஒரு நெக்ஸ்ட் ஜென் ஜுவல்லர்ஸ் என்ற ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 28 மாதத்தில் 24 லட்சம் வரும்ன்ட்டு யூடியூப்பில் ஒரு பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து எல்லா மக்களையும் சேர வச்சு இப்போ இது பண்ணியிருக்காங்க. முதல்ல வந்து இந்த காசு கட்டினவங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, ஒரு ரூபாய் லாஸ் இல்லைன்னு சொல்லி தான் சேர்த்தாங்க. 3 மாதம் கழித்து இந்த பிஸ்னஸ் பிடிக்கலன்னா நான் உங்கள் அக்கௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணிடுறோம், இது முழுக்க முழுக்க ஆன்லைன் பிஸ்னஸ்ன்னு சொன்னாங்க. சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா லோக்கலில் வேலை செய்கிற இந்த கூலி வேலை செய்கிறவங்க தான் சேர்ந்துருக்காங்க, டிரைவர்ஸ், இந்த வீட்டு வேலை செய்கிறவங்க. தமிழ்நாட்டில் சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா வில்லேஜில் இருக்கிறவங்க, விவசாயம் செய்யக்கூடிய ஆளுங்க சேர்ந்துருக்காங்க. இப்போ அவர் வந்து பிஜேபியில் வெறும் பொறுப்பாளர் பதவி வாங்கிட்டு அவர் ஊரில் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாத அளவுக்கு அவர் பஞ்சாயத்து மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. யார் நேரில் போடுறாங்களோ, யார் வைலண்ட்டாக பேசுகிறவங்களுக்கு மட்டும் காசு செட்டில் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பரிப்பறிவு இல்லாதவங்கக்கிட்ட நீங்கள் நேரில் வாங்கன்னு சொல்லி ஏமாற்றிட்டு காசை கொடுக்காம இது பண்ணிக்கிட்டு இருக்காருங்க, ஏமாத்திருக்காரு. அதனால் நாங்கள் டிஜிபி ஆஃபீஸுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கோம், நடவடிக்கை எடுக்கன்னு சொல்லியிருக்காங்க. இஓடபிள்யூக்கு மாத்திரம் இந்த விசாரணை நாங்கள் என்னென்னு பார்க்குறோம்னு சொல்லியிருக்காங்க. Thank you.